ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு அண்ட் பானி சின்னிக்கு யோகா வாஷ் சிஸ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிர்வாண பிரகரணம் அப்படிங்கிறது பின் பகுதிங்க முடிய போகுதுங்க யோகா சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அப்படி முடிப்போகுது சும்மா ஒரு இவ்வளோ இவ்வளோ ஒன்று தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பத்து பஞ்சு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இருபது வீடியோ வரும்னு வச்சுக்கோமே அதோட யோக வாஷ சிஸ்டம் இருக்கும் கம்மிங் டு அன் எண்டு ஸோ போக போக இன்னும் கொஞ்சம் கூட காம்ப்ளெக்ஸாக அந்த டாபிக்ஸ் எல்லாம் அப்படி வந்துட்டே இருக்கும் பொறுமையாக அப்படி பார்த்துட்டே வரலாம் ரைட் ஃபைன் ஃபார்ஷிஸ்டர் ஆரம்பிக்கிறார் என்னென்னா ராம ஒரு பாறாங்கல்லிருந்து ஒரு ஜெகத்தே தோன்றுச்சு அதாவது இந்த உலகமே தோன்றுச்சு அண்ட சராசரமெல்லாம் தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி முந்தைய விஷயத்தில் பார்த்தோம் இது உண்மையாக நிதர்சனமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை ஏன்னா ஒரு வெறும் ஒரு கல்லில் ஒரு சிலையில் வந்து ஒரு அண்ட சராசரமே தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அது கற்பனை மற்றபடி அது வேறு எதுவுமே கிடையாது அதாவது நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கோம் தூங்கும்போது அந்த தூக்கத்தில் வந்து நமக்கு அந்த ஒரு ஒரு நகரம் தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கம் விழிச்சதுக்கப்புறம் அந்த நகரம் இருக்குமான்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உணர்ச்சியின்பால் ஏற்பட்டதே தவிர மித்தபடி வேற எதுவுமே கிடையாது இது எல்லாமே சித் சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சித்துன்னு சொல்லக்கூடியது என்ன ஒன்றா அறிவாகவோ இல்லை உணர்ச்சியாகவோ அதனுடைய பாவனை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த அறிவினுடைய சுரூபமாக இருக்கும் பொழுது எல்லாமுமே நம்ம இருப்போம் இந்த உணர்ச்சியினுடைய சுரூபமாக இருக்கும் பொழுது இதுதான் நான் இது இப்படி தான் இருக்காது அப்படி தான் இருக்குதுன்னு ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் அப்போது எல்லாமே இந்த பிரம்மத்தில் ஏற்பட்ட ஒரு சிருஷ்டி அதாவது ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கனவு வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த சித்தானது அப்பவும் அதுக்கும் எந்த நிலையும் மாறுறதில்ல இந்த சித்தானது என்னது இருக்குது உரு அறிவனுடைய ஒரு முதிர்ச்சியும் ஒரு உணர்வனுடைய ஒரு ஒரு தாக்கத்தினாலையும் இந்த கனவுகள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது இந்த கனவுகள் மாறி 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 பல ஜாலங்களோடு அது ஏற்படுது அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த சித்துக்கிட்டே ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த அறிவினுடைய தன்மையும் உணர்ச்சியினுடைய தன்மையும் அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது சேர்ந்து பல உருவங்களாக பல தோற்றங்கள் நமக்கு தெரியுது ஆனால் சித்தில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அதுபோலவே தான் இந்த பிரம்மத்தில் இந்த ஜெகத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் சராசரம் எல்லாம் தோன்றுது அது தோன்றுன நாளிலிருந்து அழி அழியக்கூடிய நாள் வரைக்கும் நிறைய மாறுபாடுகள் அப்படிங்கிறது இந்த தோற்றத்தில் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கே தவிர இந்த பிரம்மத்தில் ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது தங்கத்தினால தான் வந்து இந்த ஆபரணங்கள்லாம் உண்டாச்சு அது என்னென்னா ஆபரணமான தோற்றம் அது ஏற்பட்டதே தவிர ஆனால் தங்கம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அதுக்கு மாறுபாடு ஏதாவது ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த சொப்பனத்தில் வந்த ஒரு நகரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு போலியான ஒரு கற்பனையான ஒரு விஷயமோ அதுபோல் தான் இந்த பிரம்மணத்தில் தோன்றிய இந்த ஜெகத் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீ பார்த்து உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது வந்து ஒரு தோற்றம் தான் அப்போ இது அத்தனையுமே தோற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த இடத்துல ஒரு தோற்றம் தான் உண்மையில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய ஒரு கற்பனா நிலை எப்படி நம்மளுடைய அந்த கனவு இருக்கோ அதுபோல் இதெல்லாமே ஒரு கனவு தானே தவிர மத்தபடி இங்கே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது அப்போ எதுவுமே உருவாகலை அப்படின்னு சொன்னால் இங்கே தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எதுவுமே இல்லை இங்கே இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க பிரம்மத்தினுடைய சுரூபம் தான் அப்போ எல்லாமே வந்து ஒரு சித் என்ன அறிவினுடைய முதிர்ச்சினாலையும் இல்லை உணர்ச்சிகளினுடைய ஒரு தாக்கத்தினாலே தான் தோற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது அப்போ இதனுடைய விளைவு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும்ல சித்துங்கிறது தானே அறிவும் உணர்ச்சியும் தானே அப்படின்னு கேட்டால் அப்போ சித்துங்கிறது அழிஞ்சிரும் இல்லை அப்படிங்கிறது கேட்டோம்னா தகப்பன்னால் மகன் உருவானா அப்படின்னு சொன்னால் இந்த தான் அந்த சித்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சித்து அழிஞ்சால் அதுவும் அழியணும் இல்லையா தகப்பன் இறக்க மகனும் இழக் இறக்கணும் இல்லையா அப்படின்னும் நடக்கிறது இல்லையே ஒரு மனிதன் இல்லை ஒரு பொருள் அது அழிந்தால் அதை தொட்டு இருக்கக்கூடிய இன்னொன்று அழியணும் இந்த அண்ட சராசரம் முழுக்க எண்ணற்ற காலங்களாக பல உயிர்கள் தோன்றியும் அழிந்துமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த உலகம் அழிஞ்சுதா இந்த உலகம் ஏதாவது ஒரு மாறுபாட்டுக்கு உட்பட்டுருக்கா உலகம் உலகம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு அந்த மாதிரியே இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்போ இதெல்லாம் தோன்றுவதற்குண்டான காரணமாக எது இருக்குது அப்படின்னு கேட்டால் உன்னுடைய உணர்ச்சிகள் மட்டுமே தவிர மித்தபடி வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த சித்தனுடைய சுரூபம் என்ன அறிவினுடைய முதிர்ச்சியோ அறிவு உணர்ச்சி இது ரெண்டு தான் ஒன்றா அறிவாக அது வந்து பிரகாசிக்கும் இல்லை உணர்ச்சியாக அது பிரகாசிக்கும் இதுதான் சித்தனுடைய தன்மை இப்போ இது அறிவாக பிரகாசிக்கும் பொழுது நான் தான் சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ந்தேன்னா நீ மோட்சத்துக்கு போயிடுவேன் நான் தான் வந்து அதாவது நான் நான் சொல்லக்கூடிய இந்த உடல் தான் நான் அப்படின்னு சொன்னேன்னா வசிஷ்டர் சொல்கிறாரு இந்த மூடர்கள் சவத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்ட்டு ஏன்னா இது அ இருந்து அழியக்கூடிய ஒரு விஷயம் அப்போ உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே ஏற்படவே இல்லை இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளினுடைய காரணங்கள்னால் ஏற்பட்டது அப்போ நான் சித்து அப்படின்னு சொன்னோம்னா அது உண்டான உபாயத்தை காட்டும் நான் தான் இந்த உடல்னு நினச்சோம்னா அது அழிவிற்குண்டான ஒரு நோ ஒரு ஒரு தான் அது வந்து காட்டி கொடுக்கும் அப்போ நான் சித்தாக இருக்கிறேங்கிற ஒரு தன்மை தான் இருக்கணும் இங்கே நமக்கு வந்து நிறைய செயல்பாடுகள் நடக்குது இப்போது பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம் நம்மளுடைய இயக்கங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் மாறுபாடு அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இல்லைன்னு இல்லை அதை நம்ம எப்படி உணரணும் எப்படி அணுகணும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா சொன்னால் சித்தானது இந்த உருவத்தில் இருக்குதுங்கிறது தான் இருக்கணுமே தவிர நான் இப்படி இருக்கேங்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத நமக்கு வந்துடவே கூடாது அப்போது ஒரு இந்த நான் தான் உடம்புன்னு சொல்லக்கூடியவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் வசிஷ்டர் எப்படி சொல்கிறாருன்னா கையில் தங்கத்தை கொடுத்தா தங்கத்தை காட்டிலும் ஒரு சாம்பலை எடுத்துகிட்டு இந்த சாம்பல் தான் வந்து சிறந்தது தங்கத்தை காட்டிலும் இந்த சாம்பல் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து இந்த உடல் உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு ஒப்பு யாராவது தங்கத்தை காட்டிலும் சாம்பல் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதனால் சித்த காட்டிலும் இந்த உடல் தான் சிறந்ததுன்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம் அப்போது இந்த உடலை எடுத்து நம்ம வாழக்கூடிய காலத்தில் நமக்கு வந்து நல்ல ஒரு உடலுக்கு உண்டான ஒரு பலம் நல்ல ஒரு புத்தி தேஜஸ் அழகு இது எல்லாமே எல்லாருமே விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் உடலில் நல்ல ஒரு பலமும் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு புத்தியும் நல்ல ஒரு அழகும் வனப்பும் இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லோருமே விருப்பப்படக்கூடியது தான் இந்த விருப்பம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அது நிலையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அது வந்து தொடர்ந்து மாறுபாடுக்குட்பட்டு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு காலத்தில் அப்படியே ஒன்றுமில்லாமல் இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் நல்லா பிழக்குக்கு போகும் அது அப்படியே திரும்பி எல்லாம் டவுன் ஆயிடும் அவர் ஒரு கட்டத்தில் இல்லாமையே போயிடும் அப்போ இந்த தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது ஆத்மத்தினுடைய சுரூபமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளுமே கிடையாது காரணம் என்ன இந்த சித்தானது இந்த ஆத்மஸ்வரூபமானது இந்த ஆத்மாக்கு ஏதாவது மாறுபாடான தன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது நித்திய சுரூபமானது எப்போவுமே ஒரே நிலைப்பாட்டோட ஒரே மாதிரி இருக்கக்கூடியது அங்கே இந்த மாறுபாடுன்னு சொல்லுவதற்கு உண்டான ஒரு அர்த்தமுமே கிடையாது அப்போ நித்தியமானது எது ஆத்மஸ்வரூபமானது தான் இந்த நித்தியமானது இந்த உடலானது தோற்ற பாவனைகளுக்கும் கால சூழலுக்கும் ஏற்றாற் போல மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இது நிலையில்லாத ஒரு தன்மையுடையது அப்போ நீ என்னவா இருக்கணும் நான் சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினை அந்த ஒரு நினப்புக்கு வந்து நீ ஊன்று நின்று அப்படின்னு சொன்னால் உனக்கு பந்தம் மோட்சம் அப்படின் உனக்கு பந்தங்கள் இருக்காது அந்த ஒரு காரணத்தினால மோட்சம் அப்படிங்கிறது உனக்கு ஈ எளிமையில் வந்து உனக்கு சித்திச்சிடும் நான் சித்துன்னு சொல்லும்போது அப்போ என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னவாக இருக்கும் எல்லாமே சுற்றுரூபமாக தான் இருக்கும் அப்போது உனக்கு எது மேலேயும் பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது உனக்கு உணர்வுகள் உணர்வின் ரீதியாக நீ எது மேலேயும் கனெக்ட் ஆகிருக்கவே மாட்டேன் அறிவினுடைய சுரூபம் தான் எல்லாமே சுற்றுரூபமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல உணர்ச்சி மேலிடுவதில்லை உணர்ச்சி மேலிடாமல் போகக்கூடிய காரணத்தினால பந்தங்கள் ஏற்படுவதில்லை பந்தங்கள் ஏற்படாத காரணத்தினால உனக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதும் இல்லை பிறவானிலை முக்தி அப்படிங்கிறத நம்ம எளிமையில் அடைஞ்சிட்றோம் அப்படி இல்லாமல் நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உணர்விற்கு ஆட்பட்ட ஒரு தன்மை பந்தங்களுக்கும் அடுத்தடுத்து தொடர்புகள் உண்டான நிறைய செயல்களுக்கும் ஆட்கொள்ளப்பட்டுறோம் இந்த ஒரு காரணத்தினால நம்ம திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய அந்த ஒரு கால சூழலுக்கு நம்ம வந்து மாட்டிடுறோம் இப்போது நமக்கு பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு பார்த்தோம் மெய் வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் இயக்கக்கூடியது மனம் அப்போ ஆறு இந்திரியங்கள் இருக்குது மனதையும் ஒரு இந்திரியமாக தான் கருதுகிறாங்க அப்போ இந்த ஆறு இந்திரியங்களும் சேர்ந்து தான் இந்த பந்தங்களுக்கு உட்பட்டு நம்மளை வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பந்தம் இந்த இந்த ஆறு இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது அதற்கு எந்த விதமான பந்தமும் இல்லை அந்த இடத்துல மோட்சம் அப்படிங்கிற ஒரு பதவியும் கிடையாது ஏ அது எப்போதுமே சாஸ்வதமாக ஒரே நிலையில்தான் இருக்குது அதுகிட்ட எந்த மாறுபாடுமே இல்லை மாறுபாடுன்னு ஒன்று ஏற்படும்பொழுது தான் பந்தம் மோட்சம்னு சொல்லக்கூடிய இரண்டு நிலையை இதெல்லாம் யா எதிர்க்கு இந்த தேகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இங்கிருந்து நான் தப்பிக்கிறேங்கிற அந்த ஒரு பேச்சு வரும்பொழுது தான் இந்த தேகத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் இந்த ஒரு நிலை மாறி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் ஆத்மதனுடைய சுரூபம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாறுபாடுக்கும் உட்பட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதனால் இந்த மாதிரி ஆறு இந்திரியங்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மையை ஆத்மஸ்வரூபமானது அது இன்றைக்கும் நித்திய சுரூபமானது நீ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த இந்திரியங்கள் மேலே நீ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அப்போது இன்னொரு கூற்று என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே அந்த பரம இருந்து தான் தோன்றுச்சு இதை வசிஷ்டனு ஒரு கட்டத்தில் சொன்னார் எல்லாமே பரம அணு தான் இதை அப் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வரும்போது இப்போ எப்படி எப்படி சொல்கிறாரு பாருங்க எல்லாமே பரம அணுவில் இருந்து தான் வந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த பரம அணு அப்படின்னு சொல்லக்கூடிய இது பிரம்மத்திற்கு உள்ளாக தான் இருக்குது பரம அணு பிரம்மம் கிடையாது அந்த பரம அணுவுமே பிரம்மத்திற்குள்ளாக தான் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே பரம அணு அந்த ஒரு ஆட்டம் அதுக்குள்ளிருந்து தான் எல்லாமே வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய உலகம் பார்த்தோம்னா வெறும் மலைகளாகவும் பள்ளத்தாக்காக பள்ளத்தாக்கா மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா ஒன்றுலேருந்து வந்ததுன்னா அதனுடைய சுரூபம் அதுவாகவே தான் இருக்கணும் அதை தொடர்ந்தே தான் அடுத்து 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 அப்படி நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் சுற்றி பார்க்குறதெல்லாம் அப்படி இருக்கா இல்லையே தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடான ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது அதிசயமான விஷயங்கள்லாம் ஏகப்பட்டு இந்த உலகத்தில் இருக்குது அப்போது இந்த அணுவினுடைய தான் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது ஏன்னா அணு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஒரு ஜடமான ஒரு பொருள் அதுக்குன்னு எந்த விதமான உணர்ச்சிகளும் கிடையாது அதை நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஒரு தன்மை அணுக்களுக்கு கிடையாது அப்போ இந்த ஜடமான ஒரு பொருள் இந்த மாதிரி எல்லாம் மாறுபாடான ஒரு தன்மையோடு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் நமக்கு தெரியுது தொட்டால் சுடுது தண்ணி தொட்டா குளுருது காத்துங்கிறது அசையுதுங்கிறது நமக்கு தெரியுது இதெல்லாம் எப்படி தெரியுது கள்ள தொட்டா கடினமாக இருக்கு இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது அப்போ இந்த இடத்துல உண்மையாலுமே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்மளுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல வேலை செய்து உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல் இங்கே இருக்கக்கூடிய உருவங்களும் மாறுபாடான ஒரு தன்மைகளாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த இதுதான் இங்கே இருக்கக்கூடிய காரணகாரிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு காரணம் இருக்கணும் காரணம் இருந்தால் தான் அதுக்கு உண்டான செயல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த இடத்துல காரணக்காரியங்கிறது என்ன காரணம்ங்கிறது நம்மளுடைய உணர்ச்சி உணர்ச்சிகள் எப்படியோ அதுபோலவே போலவே நீங்க இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்ப இந்த உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அப்பாற்பட்டு நிலைக்கு போகும்போது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது இந்த அண்ட சராசரமும் இந்த உலகமும் இந்த உடலும் எதுவுமே உருவாகவே இல்லை எதுவுமே உருவாகாமல் அப்படியே அமைதியான ஒரே சாஸ்வதமான ஒரே நிலையில் இருக்குது இதுதான் இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்க நீங்கள் அந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்லி உடலுங்கிறது எனக்கு புரியுது இதெல்லாம் தொட்டு பார்க்குறேன் என்னால் உணர முடியுது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உணர முடியுது இதெல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டீங்க இதை கற்பனைன்னு உணர்வதற்கு நான் ஆத்மஸ்வரூபம் ஆகணும்னு சொல்லிவிட்டீங்க இப்போ ஆத்மா என்ன உடையது ஆத்மா எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் நான் வந்து இப்போ இப்படி லண்டன் மாநகரை இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோமே எங்கள் அண்ணுக்கு லண்டன் மாநகர் தெரியுது அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து லண்டன் மாநகருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இட இடம் இடைவெளி எப்படிப்பட்டது சூன்யமானது அங்கே உண்மையாலுமே ஏதாவது இருக்குதுன்னு சொல்ல முடியாது வெம்பரப்பு அது என்னது சூன்யமானது அதை காட்டிலும் சூன்யமானது இந்த ஆத்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன ஆத்மான்னு சொல்லக்கூடியது அங்கே ஒன்றும் இல்லை அது வந்து உன்னுடைய ஒரு ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு மாறுபாட்டில் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உருவாச்சு அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்புகள் தான் எதை தவிர மெத்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்போ அந்த சூன்யத்தை காட்டிலும் சூன்யமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது தோன்றதை எதை பொறுத்தது இந்த ஆத்மா தன்னுடைய நிலையிலிருந்து ஒன்னா அது உணர்வுகளாக அறிவு ஸ்வரூபமாக இருந்தால் எல்லாம் ஒன்றா தெரியும் உணர்ச்சியினுடைய பாவமாக அதே ஆத்மா தான் உணர்ச்சியினுடைய ரூபமாகவும் மாறுது உணர்ச்சியினுடைய ரூபமாக மாறும் பொழுது இந்த உலகம் அப்படிங்கிற நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஆத்மா சூன்யத்தன்மையோனது சூன்யத்திலிருந்து சூன்யந்தான் உருவாகும் அப்போ என்ன ஆகும் இந்த இந்த சூன்யமாக இருக்கக்கூடிய ஆன்மா தன்னுடைய ஒரு கற்பனாசக்தினால உணர்ச்சினால வெளியே பார்க்கக்கூடியது என்னவாக இருக்கும் சூன்யமாக தான் இருக்கும் அப்போ இங்கே பார்க்கக்கூடிய உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா முடியாது அப்போது நம்மளுடைய தன்மை எப்படியோ அதுவே தான் அப்போ நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது இருக்குன்னு சொன்னால் இருக்குது அது இல்லைன்னு சொன்னால் இல்லை அப்போ இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிற வரைக்கும் நான் திரும்ப திருப்ப இங்கே இடத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இடத்துல பந்தம் இருக்குது இது எதுவுமே இல்லை எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒன்று தாங்கும் போது இங்கே ஆக்கத்திற்கு உண்டான ஒரு ஒரு அர்த்தமே கிடையாது எல்லாமே ஒன்று தாங்கும் போது அங்கே ஆக்கம்னே ஒன்றே கிடையாது எல்லாமே ஒன்று தான் அப்புறம் அங்கே இங்கே ஆக்கம்னு ஒன்று இருக்கும் ஆக்கம்னே ஒன்று இல்லை அழிவுன்னு அங்கே ஒன்றும் இடத்துல எப்படி இருக்கும் அப்போ எல்லாமே ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் சூன்யத்தன்மை இங்கே உண்மையாலுமே எதுவுமே கிடையாது இது இது எதுவுமே நம்ம பார்க்க உணர கேட்க எதுவுமே இங்கே உண்மை அப்படிங்கிறது கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் அது உண்மை நான் நம்புறதை நிறுத்திட்டேன்னா அது போய் அப்போது இந்த ஆத்மாவும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒன்று கொன்று பிணைஞ்சிருக்கக்கூடியது எப்படி நெருப்பும் சூடும் ஒன்று கொண்டு பிணைஞ்சிருக்கக்கூடியதோ நீரும் குளிர்ச்சியும் பிணைஞ்சிருக்கக்கூடியதோ காற்றும் அசைவும் பிணைஞ்சிருக்கக்கூடியதோ போலவே இந்த ஆத்மாவும் இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய இந்த உலகமும் ஒன்று ஒன்று கொன்று ஒரு விஷயம் இந்த ஆத்மா இது இருக்குது இந்த உலகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இருக்குது இந்த ஆத்மா இந்த உலகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது இல்லை அப்போ இந்த நிலைப்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடியதான் ஆதி நிலை அப்போ எது ஒன்று இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டால் இந்த ஆதி புருஷன் முதல் முதல் ஒரு படைப்பு அது எப்போ வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாது முதல் புருஷன் முதல் ஆதி புருஷன் முதல் பிறப்பு அவனுக்கு பேர் தான் பிரம்மான்னு சொல்லக்கூடியது அவனுடைய சொப்பனத்தில் உண்டானது தான் இந்த உலகம் அப்படின்னும் இதற்கு எதிராக நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி அவனுடைய சொப்பனத்தினுடைய பிரதிபலிப்பாக நம்ம இங்கே வந்தோம் நமக்கு தன்னிச்சையாக ஒரு சில குணாதிசயங்கள் அப்படின்னு வரும்பொழுது நாமும் சொப்பனம் காண ஆரம்பிச்சோம் கனவுக்குள்ளே கனவுக்குள்ளே கனவு இன்செப்ஷன் படம் மாதிரி போய்கிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது ஆதிபுருஷனான புருஷனான பிரம்மத்து பிரம்மாவனுடைய அந்த சு கனவுல தோன்றுறது தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம்னா இங்கே தோன்றுனதுக்கு பிறகு ஒரு ஒரு தனி உருவங்களுக்கும் ஒரு ஒரு பிறப்புகளுக்கும் தன்னிச்சையாக ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஒன்று வர ஆரம்பிச்சுது அது கனவு போல் நிலச்சி நின்று போச்சு அப்போ ஆதியில் நம்ம தோன்றும் பொழுது நமக்கு என்ன ஒரு நினப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்ததோ அந்த நினப்பு நிலையாக நின்று போச்சு அந்த நிலையாக நின்ன ஒரு தான் அது இன்ன நாள் வரைக்கும் நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டே இருக்கோம் நாமும் அதனுடைய உணர்ச்சிகளை உணர்ச்சி நெருப்பு தொட்டால் சுடுதுன்னு நான் நம்பினேன் முத பிறப்பில் நம்பினேன் நான் அந்த அந்த சக்தியை அந்த சக்தி ரூபத்தை நான் அந்த மாதிரி தான் உணர்ந்து பார்த்தேன் அது இன்றைக்கு வரைக்கும் நிலச்சி போச்சு அதை மாற்ற முடியுமான தாராளமாக முடியும் அப்போ நம்ம அந்த ரோ அந்த ரூட்டு அந்த கோரிக்கையே நம்ம போனோம் இந்த இது எல்லாமே ஒன்று தான் இது எல்லாமே சிச்சு ரூபமான அதுக்குன்னு நான் எல்லாமே சிச்சரூபமானது இப்போ விளக்கறிஞ்சிட்டு இருக்கொண்டே கையை வச்சேன்னா எனக்கு சுடும் ஏன்னா எனக்கு இன்னும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவ்வளோதான் தண்ணியில் போய் நின்று அப்படின்னு சொன்னால் தண்ணி மேல் நிற்க முடியாது மூழ்கிடுவேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவேன்னே நான் நம்பி வளர்ந்துருக்கேன் இல்லைங்களா அப்போது குழந்தையை தூக்கி போடலாம்ல குழந்தைக்கு அந்த அறிவு இல்லை இல்லை ஆத்மாக்கு அந்த அறிவு அப்படிங்கிறது இருக்குது அது உணர்ந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துல குழந்தைக்கு வந்து இந்த இந்த அறிவு இல்லைன்னாலும் ஆத்ம அறிவு அப்படிங்கிறது பிரகாசிச்சுட்டே இருக்கும் அதனால தான் குழந்தைங்க மூழ்கும் ஏன் வந்து கடவுள் தண்ணி மேல் நடப்பார் ஞானியர்கள் மேல் நடக்கிறாங்கன்னா அவங்க அந்த கோருக்குள்ளேயே போயிருப்பாங்க தண்ணியில் போனால் மூழ்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே சுட்சுரூபமானது எல்லாமே ஒரு ஒரு ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடியதுங்கிறது அவங்க புரிஞ்சதுனால அவங்களுக்கு நிலமும் தண்ணியும் ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா அந்த அந்த கோரில் இருந்து நம்ம வேலை செய்யணும் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு காரணம் அப்போ நம்ம என்னைக்கு எத்தனாயிரம் பிறவையோ எத்தனை லட்சம் பிறவையோ எடுத்துகிட்டு போவோம் அந்த ஆதி ஆதி தாட் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்போ அங்கே அந்த ரூட்டை நம்ம தூக்கணும் அது வரைக்கும் மோட்சம் அப்படிங்கிறத நமக்கு வாய்க்க போகிறது இல்லை இப்படி சொல்லும் பொழுது இந்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான் நிலையானது எல்லாமே அந்த ஆதியான அந்த பிரம்மத்திலேருந்து வந்த தமித்தபடி வேறு எதுவுமே கிடையாது இந்த சித்தாந்தம் தான் நிலையான இதுக்கு வந்து நீ தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யும்பொழுது உனக்கு இது என்ன அப்படிங்கிறது புரியும் சரி இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை தவிர்த்து வேறு எந்த சித்தாந்தமும் இல்லையான்னு கேட்டால் ஏகப்பட்டது அவர் எத்தனை அவரே எத்தனை சொல்கிறார் பாருங்க அதாவது சாங்கியம் வைவேஷிகம் அதுக்கப்புறம் ம மைமாம்சம் புத்தம் வேதாந்தம் ஜெயனம் சார்வகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதர கொள்கைகள் இருக்குது அப்போ இந்த கொள்கைகள்லாம் நம்ம கொள்கைக்கு மாறுபாடாக இருக்கே அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக ஏற்றுக்கலாம் மாறுபாடே கிடையவே கிடையாது எல்லாமே சுச்சுரூபமானது தான் இங்கே ஒன்று தோன்றவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு இந்த கொள்கைகள் எல்லளவும் மாறுபாடானதே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே பிரம்மத்திலருந்து தான் வந்தது அப்படிங்கும் பொழுது இதுவும் பிரம்மத்திலிருந்து வந்து தானே பிரம்மத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாமே இன்றைக்கி நீங்கள் நின்று தனியாக பார்க்குறீங்க கண்ணன் முடிவு நின்னீங்கன்னா உங்களை மாதிரி பார்ப்பீங்க அப்போது ஒரு பிரம்மத்தை எப்படி உணரணுமோ அப்படி உணரலாம் நம்ம இந்தந்த க ஒரு ஒரு காரண காரியத்தை பின்பற்றக்கூடியவர் இந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த பிரம்மத்தை அந்த உருவத்தில் பார்க்குறாங்க அவர்களையும் உருவம் உண்டுன்னு சொல்லக்கூடியவர் உருவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு உருவங்கள் கொண்ட கூடியவர்களும் எல்லாமே அவரவர் அவரவர் தோன்றுதலுக்கு ஏற்ற மாதிரி புரிதலுக்கு ஏற்ற மாதிரி உணர்தலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பார்க்குறார்கள் இப்போ யாராவது மதச்செண்டை போடுவாங்களா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்போ இந்த இதில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் பெருசாக யாரும் பேசுறதில்ல இந்த உலகத்தில் அதிகமான பேச்சு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் தான் அதிகமாக அடி அடி போட்டிருக்கு இப்போ எல்லாம் அவரவர் அவரவர் தோன்றதலுக்கு ஏற்றார் போல இந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது பார்க்குறாங்கன்னா இங்கே எங்கே பாகுபாடு அப்படிங்கிறது வந்தது எல்லாமே ஒன்று தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னோடய அந்த பிரம்மத்தை நான் பார்த்துக்குறேன் உணர்ந்தது நான் அவ்வளோ தான் இதில் எங்கே போய் வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது இப்போ வேறுபாடு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்போ இந்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு சித்தாந்தமாக தான் இது இருக்குது எல்லாமே அந்த சித்வரூபமான தான் அறிவு உணர்ச்சி அறிவு மயமா இருந்தேன்னா எல்லாம் ஒன்று தான் உனக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை உணர்ச்சிக்கு வசப்பட்டு இந்த உடல் தான் நான் இந்த உலகம் தான் இப்படி தான் அப்படின்னு நம்பிட்டேன்னா நீ வந்த மோட்சத்திற்குள்ள வந்துருவேன் இவ்வளோ தான் அந்த புரிதல் மறுபடியும் மாறுபடும் ஆராய்ச்சியின் பேரில் அது மாறுபடும் இப்போ திருப்பியும் அறிவினுடைய சுரூபமாக அந்த சிஸ்வரூபமும் வரும்பொழுது எல்லாம் அந்த பிரம்மநிலையாக இருக்கும் நீயே அந்த பிரம்மநிலையாக போகும்பொழுது அனைத்துமாயும் அனைத்தும் அறிந்த ஒரு தன்மையாகவும் நீயவை அப்படி மாறிடுவேன் அவ்வளோதான் சரி இந்த மாதிரி மாறுபாடு அடைந்தவர்கள் ஜீவன் முக்தர்களாக வாழும் காலத்திலேயே முக்தர்களாக வாழ்ந்தவர்கள் காலாகாலத்திலும் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு எல்லா காலத்திலும் இந்த மாதிரி ஜீவன் முக்தர்கள் உண்டு என்ன சொற்பமான அளவு மட்டுமே இந்த மாதிரி ஆட்கள் உண்டுங்கிறாங்க அதுக்கும் அவர் இதெல்லாம் சொல்கிறார் பாருங்க ஹரி பிரம்மா சுக்கராச்சாரியார் பிரஜாபதி சப்தரிஷிகள் தச்சன் 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 ஓகேங்களா தச்சன் காசியபர் நாரதர் குமரன் நம்ம முருகினுங்க குமரன் சனத்குமாரர் ஹிரண்யாட்சன் பலி பிரகலாதன் சம்பரன் மயன் விபீஷணன் இந்திரஜித் பிற மானிடர்கள் அது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதுக்கப்புறம் பிறகு மானிடர்கள் இருக்கக்கூடிய பிராமணன் சத்திரியன் முதலியவர்களும் இதர மித்த குலங்களில் இருக்கக்கூடியவர்களும் ஆனாலும் சரி இந்த மாதிரி எல்லா குலங்களில் இருக்கக்கூடியவர்களுமே முக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னும் யாராவது ஜாதி பேசி பேசுவாங்களா யாராவது அவன் மேலே இவங்க இலையவனாலலாம் முடியாது அப்படின்னு எல்லாம் மேடை ஓட்டு பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் உண்டு த மேட மேடை ஓட்டு பேசுகிற ஆளுகளே கும்பிட்றவர் வசிஷ்டர் அவரே சொல்லிட்டார் எல்லா குலங்கள்லையும் ஜீவன் முக்தர்கள் உண்டு சரிங்களா எல்லா குலங்களிலையும் ஜீவன் முக்தர்கள் உண்டு என்ன காலாகாலத்திற்கு போல சொற்பமான அளவில் மட்டுமே அவர்கள் இருக்கிறார்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவர்கள் தென்படுவது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்கள அவங்க பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க வந்தாங்க போனாங்க அவங்கள்ட்ட ஏதோ இருந்தேன் போனான்னு போயிட்டே இருப்பாங்க உங்ககிட்டக்கு ஸோ அவர்கள் தென்படுவதும் சிரமம் ஒன்று அவர்களுடைய எண்ணிக்கையும் சொற்பமான அளவில் இருக்குது இது காலாகாலமாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ எல்லா காலத்திலும் ஜீவன் முக்தர்கள் உண்டு சொற்பமான அளவு மட்டுமே தென்படுவதும் கஷ்டம் தான் சரிங்களா சரி இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் உண்மையிலுமே முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன எந்த நிலைப்பாட்டிற்கு போகும்பொழுது தன்னை தன்னை தானறிதல் தன்னை தானுண உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரியான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இப்போ இந்த யூடியூப் போட்டு நான் அப்படி ஃபீல் பண்ணேங்க இப்படி ஃபீல் பண்ணுங்க அது சூப்பருங்க இது எல்லாமே பெரும் வீண் பேச்சு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் சரிங்களா அப்போ வசிஷ்டர் எங்கே இருந்து பேசுகிறார் அதுதான் உண்மையான ஒரு முக்தனுடைய நிலை நம்ம ஆளுகள்லாம் எங்கே நின்று நான் நான் அடுத்த கையை காட்டவே இல்லை கம்பேரிசனுக்கே காட்டலை ஏன்னா அவ்வளோ தூரம் கீழே இருக்கிறோங்கிறதுக்காக அப்போது அந்த நிலை போகும்பொழுது இதெல்லாம் உணர முடியும் அதனால் வரைக்கும் வீண் பேச்சு தான் அப்போ அதற்குண்டான முயற்சி எடுக்கும்போது தானாக நம்ம மேலே வருவோம் முயற்சி எடுக்காமல் வீண் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாரில்ல அர்த்தமே இல்லை அப்போ இங்கே மாறுபாடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மனோமாறுதல் தான் இங்கே நடக்கக்கூடியது உடலால் நடக்கக்கூடிய மாறுதல்கள் இங்கே எதுலேயுமே முக்கியமாக சொல்லப்படுவது அல்ல இந்த மனோமாறுதல் ஏற்படுவதற்காக இந்த உடலினுடைய ஒரு ஒரு காலத்தை நீட்டிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் இருக்குது சித்தர்கள் எடுத்துங்க உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் அப்போ இந்த உடம்பை வந்து நீட்டிக்கணும் உயிரினுடைய தன்மையை உணரக்கூடிய நாள் வரைக்கும் உடம்பை நீட்டி நீட்டிச்சு வெட்டுக்கணும் அது வரைக்கும் அந்த கற்பம் உண்டு உடலை தேகத்தை பாதுகாத்துட்டு இருப்பாங்க அந்த பிரம்மநிலையை உணர்ந்ததுக்கு அப்புறம் பரமநிலை சிவநிலை அந்த ஒளிமயமான விஷயம் அதெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் போதும்பா இப்போ இதுக்கு மேலே எனக்கு இந்த 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 வெஹிக்கிள் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி வண்டி ஸ்டாண்ட் ஓடன்னு எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க புரியுதா இங்கே நீங்கள் இங்கே தான் நிறைய பேர் சரிக்கிறாங்க தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒன்பது பேர் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்கள் இந்த இடத்துல தான் சறுக்கிடுறாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர்களுக்கு தெரியறதில்லை பட் எனிவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து அப்படி உங்கள்னா பார்த்துட்டே வரலாம் நாளைக்கு என்ன வேறு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினந்திரங்கள் நான் உங்களுக்கு நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வே